அது இங்க பாருங்க எழுதாத பேனாவுக்கு சிலை, அது வந்து பகுத்தறிவு. எழுதி எழுதுற பேனாவை ஆயுத பூஜை இன்னைக்கு வச்சு கும்பிட்டான்னு வச்சுங்க, அது மூட நம்பிக்கை. எப்படிப்பட்ட சித்தாந்தம் பாருங்க, கோட்பாடு பாருங்க. அந்த பேனா என்ன ஐயா எழுதின பேனாவா? அவர் பயன்படுத்தின எழுதுகொள்ளாது இல்ல. அது எதுக்கு? நீங்க பள்ளிக்கூடத்தை சீரமைக்க புனரமைக்க காசு இல்ல, மக்களை நிதி தாருங்கிறீங்க. அப்ப இந்த பேனாவுக்கு காசு எங்கிருந்து வருது? 81 கோடி. அது மட்டும் எப்படி வருது? எப்படி வருது? முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க காசு இல்ல, ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல. 58 வயசுல ஓய்வு வர்றத அடுத்து 59 ஆக்குனீங்க, 60 ஆக்குனீங்க. எல்லாரையும் நிரந்தர பணியாளர் ஆக்காம இருக்கிறது காரணம், ஒப்பந்த கூலியாளர் இருக்கிறது காரணம் இதுதான். நிதி இல்ல, நிதி இல்லைன்னா இதுக்கு எப்படி காசு வருது? இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம். கடலுக்குள்ளதான் வெப்பம்னு பிடிவாதம் பிடிக்கிறது காரணம் என்ன? வள்ளுவர் சிலையை கொண்டு வச்சிருக்காங்கன்னா அது பாறை இருந்தது, அது மேல வச்சாங்க. இது அப்படி இல்ல, நம்ம கல்ல வண்டி கொட்டி நேரம் அதை நிரப்பணும், அது மேல போய் அந்த பேனாவை நிறுவனும். அதனால ஐயா கலைஞர் அவர்களுக்கு அவர் நினைவு போற்றணும், நினைவு சின்னத்தை நீங்க வைங்க, நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. ஆனால் கடலுக்குள்ள வைக்கிறத நாங்க ஏற்கல, ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அது நீங்க எந்த சூழியல் வல்லுநர் கேட்டாலும் அது கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வைக்க விடாம தடுத்து கடுமையான போராட்டங்களை செய்வேன். அதுக்கு பின்னாடி வச்சதுன்னா அது ஒரு நாள் எங்க இருக்குன்னு தெரியாம போகும். அப்புறம் ஆமா முகிலன் சொல்றாரு உண்மை தானே? அது நீங்க முன்னாடியே இவங்க வந்து ஆய்வறிக்கை தயார் பண்ணி அதுக்கு முன் தேதியை வச்சுட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம், முன்னாடி இருந்து இருக்குன்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த அந்த தேதியை போட்டுக்க வேண்டியதானே. அந்த தேதியில நாங்க உள்ள போய் பாருங்க. உறுதியா ஒரு ஐயா பேசினாரு, அதான் உண்மை. நீங்க என் மக்கள் வாழ்கிற இடத்துல கேட்டாதான் அவன் வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் தெரியும். நீங்க அதுல வந்து சிலர்லாம் சொல்றாரு இந்த இத கட்டி அது மேல கட்டிட்டு அங்க நல்லா மீன் வந்து முட்டையிடும் அப்படின்னா கடலுக்குள்ள பூரா கல்லா கொட்டி மூடி வேண்டியதானே. இப்படி இப்படி பேசுறவங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?